பர்ஸ்ல பணம் வச்சிட்டு இருந்த காலம் மாறிட்டே வருது. இப்ப நம்ம பலரும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம ஏதாவது கடைகளில் பேமெண்ட் பண்ணணும்னா பண்ணுறோம். அதே சமயத்தில் மொபைல் ஃபோனில் நம்மளுக்கு தேவையான பணத்தையும் நம்ம ரிசீவ் பண்ண முடியுது. கியூஆர் கோடுனா குவிக் ரெஸ்பான்ஸ் கோட், வெகு எளிமையாக உங்களுடைய பணத்தை வாங்கிறதுக்கும் செலுத்துறதுக்குமான ஒரு வழி. ஆனால் இந்த எளிமையான வழியில் ஆபத்துகளும் நிறைஞ்சிருக்கு. பணத்தை நீங்கள் செலுத்தணும்னா மட்டும்தான் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும். பணம் உங்கள் வங்கிக்கு வரணும்னா நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணவே தேவையில்லை. சென்னை காவல்துறையோட சைபர் குற்றப்பிரிவில் இதுவரைக்கும் 20 புகார்கள் பதிவாயிருக்கு. இந்த 20 புகார்கள்லையுமே நிறைய பேர் எப்படி ஏமாந்து போயிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பணம் வரணுன்ற நிலையில கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஏமாந்து போயிருக்காங்க. நிறைய பேர் 100,000 ரூபாய் வரைக்கும் கூட ஏமாந்து போயிருக்காங்க. OLX Gaadi.com போன்ற ஆன்லைன் செல்லிங் ஆப்பில் தான் இந்த ஏமாற்றங்கள் நடந்திருக்கு. அதாவது சென்னை குற்றப்பிரிவில் ரமேஷ்னு ஒருத்தர் புகார் கொடுத்துருந்தாரு. அவர் தன்னுடைய வீட்டில் பழைய சோஃபா ஒன்று விற்க போகிறதா விளம்பரம் கொடுத்துருக்காரு. அந்த விளம்பரத்தை பார்த்து உடனே அவருக்கு ஒரு கால் வருது. உங்களுடைய சோஃபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனடியாக நான் வாங்கிக்கிறேன், 17,000 ரூபாய் நான் உடனே செலுத்துறேன்னு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. ரமேஷ் தன்னுடைய சோஃபாக்கான பணம் உடனடியாக கிடைக்க போகுதுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தார். பொருளை வாங்கிக்கிறேன்னு சொன்ன நபர் என்ன சொன்னாருன்னா, ரமேஷ் கிட்ட 17,000 ரூபாய் உங்களுக்கு உடனடியாக அனுப்புகிறேன், அதுக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கியூஆர் கோடு அனுப்புகிறேன், அதை ஸ்கேன் பண்ணிங்களாம் உங்களுக்கு இமீடியட்டாக பணம் வரும்னு சொன்னார். ரமேஷும் ரொம்ப ஆசைப்பட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணார் கியூஆர் கோடை. ஸ்கேன் பண்ண உடனேயும் ரமேஷோட அக்கௌண்ட்டில் இருந்த 90,000 ரூபாய் பணமும் ஃபோன் பண்ண நபருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. ரமேஷ் ஏமாற்றப்பட்டுட்டார். ஆனால் பல முறை முயற்சித்தும் அந்த நபரை தொடர்பு கொள்ளவே முடியல. ரமேஷ் இப்போது சென்னை காவல்துறையோட சைபர் குற்றப்பிரிவில் புகார் கொடுத்துருக்காரு. கியூஆர் கோடு மூலமாக பணத்தை ஏமாந்தா அதை மீட்டெடுக்கிறது ரொம்பவே சிரமமான காரியம்னு காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதாவது கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணும்போதே உங்களுடைய பணத்தை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் உங்கள் வங்கிகள்ட்டிருந்தும் உங்களுடைய பணத்தை மீட்டெடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஏமாறாமல் உங்களை கண்டிப்பாக நீங்கள் தற்காத்துக்க முடியும். அதுக்கு 3 வழிகள் இருக்குது. முதல்ல உங்களுக்கு யாராவது உடனடியாக பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், கோட் அனுப்புகிறேன், அதை ஸ்கேன் பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. உடனடியாக பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஏடிஎம் சிடிஎம் மிஷின்ஸில் கூட உடனடியாக பணத்தை செலுத்த முடியும். அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்தது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் எப்போவுமே பணம் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும். உங்களுக்கு பணம் வரணும்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண தேவையில்லை. அடுத்தது முக்கியமான விஷயம், கூகுள் பே, பேடிஎம் இது போன்ற ஆப்ஸில் செக்யூரிட்டி கோடு இருக்கும், உங்களுடைய பாஸ்வேர்ட். அந்த பாஸ்வேர்டை யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த செக்யூரிட்டி பின்னை வச்சுட்டு உங்கள் மொபைல் நம்பர் தெரிஞ்சால் உங்களுடைய வங்கியில் இருக்க எல்லா பணத்தையும் அவங்க எடுத்துக்க முடியும். இது போல் நீங்கள் பத்திரமா பாதுகாப்பாக உங்களுடைய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற விஷயங்களில்